எல்லோரும் கொடுங்க. நீங்கள் கேட்டுக்கிறது 9 to 5 அரியர் எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜி ஸ்மைலி பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாக என் வாய்ஸை கேட்காம ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்தரம் நம் வாழ்க்கம் அப்படிங்கிற ஒரு எபிசோடை வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். சீசன் 1 முடிஞ்சிச்சு, பட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் போய் கேட்கலாம். அதோட லிங்க்கு நான் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா சேனலில் அரியர் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மீன் கிரியேட்டிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் அதை தவிர்த்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஃப்ட் படத்தை பார்த்தாச்சு, அதை பற்றின ஒரு ரிவ்யூ. என்னப்பா காத்தீங்க, எல்லாருமே பார்த்துருவாங்களாப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம சொல்கிறது தானே நம்ம வேலை, அதுதான் சொல்ல வந்திருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏன் இவ்வளோ நாள் கழித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் என் குருநாதர் ரெவனேட்டரில் இருக்கிற எங்கள் டேனியல் அண்ணா, தம்பி ஒரு வீடியோ உனக்கு நீ நல்லா கற்றுக்கிற ஒரு விஷயம், நீ நல்லா எலபரேட் பண்ணுற, அதே மாதிரி நீ எங்கே தப்பு பண்ணுற, எங்கே சரியாக இருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடு. அது 5 நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து போடுறத பொறுத்து தான் அடுத்தடுத்து மூமெண்ட் ஆகும். ஸோ ஒன்று நீயே நீ என்கரேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, நீ அதை எப்படி எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும்னா, அதாவது நீ ஒரு 10 நிமிஷம் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டியாப்பா, அந்த மாதிரி நீ பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு அப்லோட் பண்ணி விட்ரு அப்படின்னு நினைக்கும்போது, ஓகே இதுவும் நல்லா இருக்கே, நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசி அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்து, இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த ஆடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத ஓடி. அண்ட் நம்ம வந்துட்டு லிஃப்ட் படம் பார்த்துச்சு, இதை பற்றி நம்ம எலபரேட்டாக சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சா, அண்ட் இந்த லிஃப்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்ப்பா சிவகார்த்திகேயன் அவங்க வந்துட்டு ஒரே ஒரு பாடல் பாடியிருக்கனால நீ நல்லா இருக்குங்கிறியா, இல்லை லிஃப்ட் படத்தில் வந்துட்டு கவி நடிச்சிருக்கனால நல்லா இருக்குங்கிறியா, இல்லை அமிர்தா அவங்களுக்கு வேண்டிய நல்லா இருக்குங்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு வேண்டியமே கிடையாது. படம் நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு வேளை நீங்கள் தேட்டரில் கேட்டிருந்தா கூட நிறைய பேர் இருப்பாங்க அந்த பயம் இருக்குமான்னு தெரில, பட் வீட்டில் ஒரு வேளை தனியாக இருந்து இந்த மாதிரி ஒரு டால்மி ஆட்மாஸ் அந்த மாதிரி காதுக்குள்ளாரி ஸ்பீக்கர்லாம் வச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயமாகவே இருக்கும். ஐயோ செம்ம த்ரில்லு வேறு லெவலு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ட்லேட்டாக சொல்லலாம். அண்ட் எல்லாமே பீக்கில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு தெரியாது, பட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஹீரோக்கு என்ன மாதிரி ரோல் எடுத்து நடிக்கணுமோ, அண்ட் அதே மாதிரி அந்த ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செஞ்சுருக்காரு. சீரியஸாக சொல்லணுன்னா பயங்கரமாக அந்த பயத்தை காட்டுறதுலே வச்சு நம்ம பயப்பட வச்சுருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் அதை தவிர்த்து ஒரு ஐடி சைடில் வந்துட்டு என்னென்ன விஷயம் நடக்குமோ என்ன நடந்திருக்குமோ அதை வந்துட்டு எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடியில் இருக்க நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகும். அதை தாண்டி ஒரு காமன் பீப்புளாக நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரியே சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே இதை தாண்டி எல்லாமே ஒரு சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பயம் படுத்துறதுக்கான அந்த லைட்டிங்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் எஃபெக்ட், மியூசிக்கை வச்சு அந்த சீனை எலிவேட் பண்ணி நம்மளை பயங்கரமாக பயன்படுத்திட்டாங்க. அண்ட் ஒரு மாதிரி ஒரு கான்செப்டாக ஒரு ரோல் மாடலாக, ஓகே இதுலேருந்து இது இப்படிந்து நம்ம பில்டப் பண்ணுறோம், இங்கேருந்து இப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு காமனாக நீங்கள் பார்க்க போகிற ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலாவாக இருக்கிற ஒரு படம், பட் அதை வந்துட்டு வேறு ஒரு மாடலில் கொடுத்துருக்கிறது வேறு லெவலில் எலிவேஷனில் சூப்பராக இருந்துச்சு. ஐ நான் கூட வர வர செஃப் தாமு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஓகே அதெல்லாம் விட்டுருவோம். அண்ட் லிஃப்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நல்லா பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எந்த ஒரு கவலையும் இருக்காது, போரெலாம் அடிக்காது, சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் பயமும் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க, ஸோ தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29 வந்துட்டு வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்னு கொண்டாடிருக்காங்க. வேர்ல்டு ஹார்ட் டேனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் வழியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது தான் இந்த ஒரு டே. ஸோ இது வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், வேர்ல்டு ஹார்ட் டே அப்படிங்கிறது நம்ம ஹார்ட்டை வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறது பகிர்ந்தளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் க்ரஷஸ் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வேர்ல்டு ஹார்ட் டேன்னு சொல்லிட்டு டூ டூ டான்ஸ் ஆகிட்டு இருந்தேன். இடையில் வந்து அந்த காத்து வாக்கில் 2 காதல் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வர அந்த பாட்டு இருக்குது தெரியுமா, அது பயங்கரமாக என்னமோ டக்குல நமக்குள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. அந்த டூ டூன்னு மட்டும் ரொம்ப நேரமாக அது பாட்டு பாட்டுருந்தேன், அதை தவிர வேறு லைன் தெரில. ஸோ அதே மாதிரி எல்லா கிரசிக்கிட்டையும் போயிட்டு வேர்ல்டு ஹார்ட் டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு டிசீஸ் ப்ரிவென்ஷன் டேன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுங்க. ஓகே ஏதோ ஒரு இடத்துல எனக்குள்ள கிரஷிக்கெலாம் நான் அவரன் சேர்த்துட்டேன், அண்ட் அதே மாதிரி அந்த சம்பவத்தை வச்சு உங்களுக்கும் நிறைய அவரன் சேர்த்துட்டேன் அப்படிங்கிற நினைப்போடி இந்த எபிசோடை இன்றைக்கு கூட முடிச்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கலாம், புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம், அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது அரியர் எஃப்எம், நான் உங்கள் ஆர்ஜி ஸ்மைலி. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.